அந்த வைஷம்பாயனை பார்த்தோன்னே சொல்றாரு அணையன அனுபவியதே அப்படின்னுட்டு போன பார்த்தோம் அதுக்கப்புறம் இவருக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னா பூர்வ ஜென்மால நடக்கிறது நடந்தது இப்ப ஃபியூச்சர்ல நடக்க போறது எல்லாமே அவருடைய ஞான திருஷ்டியானால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால் ததக இந்த மாதிரி இவர் சொன்னதற்கு பிறகு சர்வா எல்லாம் அங்கே இருக்கிற சர்வாக ஏவ சர்வா ஏவ சா தாபச பரிஷத்து அந்த சாங்கிறது அந்த தாபச தாபச பரிஷத்துக்கு போகிறது அந்த தபஸ்விகளுடைய கூட்டமானது இந்த எல்லா இதையும் கேட்டு ஸ்ருத்வா விதித பிரபாவாக அதாவது அறியப்பட்ட அந்த ஜபாலினுடைய பிரபாவம் எவராலோ அவர்கள் எல்லாம் அந்த தாபச இதுக்கு போகிறது வருஷத்துக்கு போகிறது சோ விதித்த தத் பிரபாவாக கீதா அனேன அவிநய கிருத்தா எவ்வாறு அனேனங்கிற இடத்துல சுகேன இந்த வைஷம்பாயின் என்ன அவிநயா கீதிருஷா கிருத்தா எந்த மாதிரி ஒரு அவிநயமானது செய்யப்பட்டது கிமர்த்தம் வா கிருத்தக எதுக்கோசரம் செய்யப்பட்டது குவவா கிருத்த எங்கே எதனால் செய்யப்பட்டது எந்த ஸ்தானத்தில் செய்யப்பட்டது ஜன்மாந்திரைவா கோயம் ஆசீது முந்தின ஜென்மத்தில் இவர் வந்து இந்த சுகனானது என்னவா இருந்தது அப்படின்னுட்டு இது கௌதுஹலினி அவது இவ எல்லாரும் வந்து தேவர் ஸோ ஈகர் டு நோ அபவுட் த ப்ரீவியஸ் ஜென்ம கதை ஆஃப் பைசம்பாய் சரியா அசையம் ஆவேய பிரசீத கீதா ஃபலம் அனேயே விதோ வா கதம் அப்பதான வா அயம்

ஆவேதய பிரசீத பகவன் பிரசீத அப்படின்னா பிரசன்னமாக இருக்கிற ஓ பகவன் பிரசீத சும்போ ஒரு பிரசன்னோபவ ஆவேதைய சொல்லுங்கோ என்ன அப்படின்னா கீதிருஷிய அவிநய பலம் அனேன அனுபூயதே அனேன இந்த வைஷம்பாயனேன்னு கீதிருஷிய அவிநயசிய எவ்வாறு எந்த மாதிரியான ஒரு அவிநயத்துவம் ஒரு வினயஸ்வபாவம் இல்லாத மாதிரி இருந்த காரணத்தினால் அதனுடைய பலம் அணையன அனுபவியதே இந்த இந்த சுகத்தினால அனுபவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் விக விஹக ஜாதோ வா கதம் அஸ்ய சம்பவ விஹக ஜாத்தியில் விஹகம்னா பக்ஷி இந்த பக்ஷியினுடைய ஜாத்தியில் இதுக்கு வந்து சம்பவ அப்படிங்கிறது பொறப்புங்கிறது எப்படி வந்தது கிம் அபிதான வா அயம் என்ன அபிதானம் என்ன பெயர் இதுக்கு அபனயது நக குதூகலம் நக எங்களுடைய குதூகலத்தை நீங்கள் போக்கடிக்க வேண்டும் சரியா போக்கட போ குதூகலமானது அபனையோ போக்கடிக்கப்படட்டும் ஆச்சர்ணம் ஹி சர்வதேஷம் பகவான் பிரபவ சர்வாம் ஆச்சர்ணம் பகவான் பகவானி உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஒரு ஆச்சரியத்துக்கும் உற்பத்தி ஸ்தானம் யாருன்னா நீங்கள் தான் அப்படின்னா எப்படி இவருக்கு தெரியுங்கிற ஒரு ஆவல் வந்து ஜாஸ்தி ஆறுது அது எதனால் அந்த தெரிஞ்சது அப்படின்னா இவருடைய பிரபாவத்தினால் அவர் வந்து அந்த அவருடைய அந்த திவ்ய திருஷ்டினால் பார்த்த காரணத்தினால் இந்த மாதிரி இவா கேட்கறதுனால

இந்த மாதிரி பிரார்த்திக்கப்பட்ட படுகின்ற அந்த தபோதன பரிசதா அந்த தாபஸ்விகளுடைய கூட்டங்களினால் பிரார்த்திக்கப்பட்ட அந்த ஜாபாலி முனி முனிவரானவர் பிரத்யவதத்து பதில் உரைத்தார் அதிமகத் இதம் ஆச்சரியம் ஆக்கியாதவ்யம் நிஜமாவே ரொம்ப ஒரு மகத ஆச்சரியத்தோடு இருக்கின்ற இந்த விஷயமானது சொல்லப்பட வேண்டும் ஆனால் அல்பசேஷம் அஹஹ அஹஹ அப்படிங்கிறது தினம் டே டேங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்குது அதாவது மத்தியான வேலை வந்துடுத்துன்னு அர்த்தம் பிரத்யாசீத தீச்சன ஸ்னா ஸ்நான சமய எங்களுடைய அந்த ஸ்நான சமயங்கிறதும் வந்துடுத்து இட்ஸ் டைம் டு டேக் பாத்துன்னு நடக்கும் அடுத்த சந்தி பண்ணுறதுக்கு பவதாபி அதிக்கிராமதி தேவார்ச்சன விதிவேலா உங்களுக்கும் வந்து தேவரனுடைய பகவானுடைய அர்ச்சன சமயம் அப்படிங்கிறது தாண்டி போயிடும் தத் உத்திஷ்டந்தூ பவந்தகா நீங்கள் எல்லாரும் எழுந்துக்கோங்கோ சர்வமேவ தாவது ஆச்சரந்தூ யதோஜிதம் திவஸ் திவச வியாபாரம் அந்த டேக்கு வந்து என்ன ஒரு வியாபாரமோ அது வந்து எல்லாராலையும் செய்யப்படட்டும் अपराह्नसमये भवतां पुनः कृतमूलपलाशनानां विश्रब्ध उपविष्टानाम् आदितः प्रभृतिः प्रभृतिः सर्वं ஆவேதாமி ஸோ அபராண்ண சமையே பவதாம் அப் மத்தியான வேளையில் திருப்பியும் நீங்கள் வந்து அந்த மூல பல அசனம் அந்த சாப்பிட்ற சமயத்தில் விசிரப்த உபவிஷ்டானாம் ரொம்ப நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு ஆதித்தக முதல்லேருந்து ஆதித்த பிரவிறி ஆரம்பத்துலேருந்து சர்வம் ஆவேதாமி எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார் மேலே

அனேன முன்னூறு முன்னாடி இருந்த ஜென்மால இந்த வைஷம்பாயனால என்ன செய்யப்பட்டது இஹ லோகேச்ச யதா அசிய சம்பூதிஹி இந்த லோகத்தில் இவனுடைய இந்த உற்பத்தி சம்பூதிங்கிறது பிறப்புன்னு நினைச்சுக்கோங்க உற்பத்தி வந்து எப்படி ஆச்சு அயம் அப்படிங்கிறதையும் மேலும் என்ன அது வரைக்கும் என்னன்னா ச தாவது அபக அபகத கிளமாக கிரியாம் ஆஹாரேன தாவது நான் இதெல்லாம் சொல்ற இதெல்லாம் பண்ணி அந்த இந்த காலம் நான் சொல்ற காலம் வரைக்கும் அயம்ச்ச இந்த சுகத்துக்கு இந்த வைஷம்பாயனனுக்கு கிரியதாம் ஆகாரேன கிரியதாம் இவைகளுக்கு வந்து ஆகாரத்தினால இதனுடைய அபகத கலமாக கிரியதாம் ஆகாரம் கொடுத்துட்டும் இதுக்கு வந்து தன்னுடைய அந்த ஃபட்டிக்லேருந்து அதை வந்து தூரப்படுத்துங்கோ ஏன்னா அது மழை மேலேருந்து விழுந்துது அப்புறம் வந்து அந்த ஆதபம் எல்லாத்தினாலையும் ரொம்ப ரொம்ப துக்கத்தில் ஆழ்த்தப்பட்ட அந்த சுகன் ஆனது அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆகாரம் கொடுத்து அதுக்கு வந்து வந்து போக்கடிங்கோ அப்படின்னு சொல்றார் சரியா வேலம் அப்பி ஆத்மா உம் ஆத்மனக ஜென்மாந்தரம் உபலப்தம் இவ

ஸ்வப்ன உப் உபலப்தம் இவ மயி நியதம் கதையதி சோ அந்த நியத்தம்ங்கிறது அந்த கதையதிக்கு போறது இதுவா அட்வா போறது சோ வந்து அயம் இந்த சுகனானது ஆத்மனக ஜன்மாந்தர உதந்தம் தன்னுடைய பூர்வ உதந்தம்ங்கிறது விற்த்தாந்தம் அதை ஸ்வப்ன உபலப்தம் இவ ஸ்வப்னத்துல பார்த்தது போல மயி கதையதி சர்வம் அசேஷத்தக ஸ்மரிஷதி நான் சொல்லும் தருணத்தில் அது வந்து ஒன்றுத்தையும் விடாம ஸ்மரிச்சிக்கும் எல்லாத்தையும் இதி அபிததத் ஏவ உத்தாய இந்த மாதிரி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே அந்த ஜாவாலி முனி முனிவரானவர் தைகி முனிபிகி சமம் அந்த முனிவர்களுடைய கூட்டத்தோடு கூட ஸ்நானாதிகம் உச்சித திவச வியாபாரம் அகரோது ஸ்நானம் முதலிய அந்த காலை வேளையில் செய்யக்கூடிய எல்லா கர்மாக்களையும் செய்தார் அதுக்கப்புறம் சமையன பரிணக ஆஹ் சோ இதோட கூட அந்த அநேன சமயன இந்த காலத்தினாலேயே என்ன அப்படின்னா மத்தியான சமய கர்த்தவிய கருமனா இது பாவக இங்க வந்து அந்த திவசக தினம்ங்கிறது முடிஞ்சு போயிடுத்து இந்த இந்த இது பண்ணதுனாலயே இந்த மாதிரி காரியங்கள் பண்ணதுனாலேயே ஸோ இப்போ திவம் முடிஞ்சு மத்தியான வேலையினுடைய காரியத்தை அவள் பண்ண போறான் இங்க வந்து அனே நச்ச சமையனங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அபவர்கே திருப்தியா அதனால வந்து திருப்தியா காலத்துக்கு அந்த காலம் அது என்னது ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் வருமே திருப்தியாக்கு அந்த

வந்து என்ன அந்த முனி ஜனங்கள் வந்து குளிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அந்த அவ வந்து அந்த பூமியில வந்து சிகப்பு கலர்ல அந்த சந்தனத்தை வந்து பூசறா அந்த பூஜை வேலையில் அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த சூரியனுடைய தன்மையே அது வச்சுட்டுருக்கு ஸ்நான உத்தி தேன ஸ்நானத்திலிருந்து எழுந்த எழுந்த பிறகு அந்த முனிஜனேன எழுந்த அந்த முனிஜ முனிக்கூட்டங்களினால் அர்க விதியும் உபபாதத்தயா அவங்களுக்கு பூஜை பூஜையினுடைய விதியை செய்கின்ற அந்த முனிஜனங்களினால் யக க்ஷிதித்தலே தத்தஹ அந்த பூமியில் எழுதப்பட்ட ஆர் போடப்பட்ட தம் அம்பர தலகத சாட்சாதிவ ரத்தன அதாவது கிதிதலே தத்தக தம் அம்பரதலகத ரத்த சந்தனா சந்தனாங்க ராகம் ரவிஹி சாக்ஷாதிவ உதவகத்து ஸோ அந்த வந்து அந்த பூமியில் வந்து அவள் வந்து பூஜை கோசுரம் கலர் சந்தனங்களை வந்து தடவரா அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சாக்ஷாத் அந்த சூரியனே வந்து அந்த இடத்துல இருந்த மாதிரி இருக்குது ஏன்னா சூரியனுடைய ஒளியும் அந்த அதே கலரில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த அம்பத அம்பரதல கதக அந்த தம் அம்பரதல கதக அந்த அம்பரதலத்தில் ஆகாசத்தில் இருக்கின்ற அந்த ரவி என்ன உதவகத்து அவரே வந்து இங்கே இறங்கின மாதிரி இருக்குது சரியா அவரே வந்து இந்த இடத்துல வந்து ஆக்கியபை பண்ணிட்ட மாதிரி இருக்குது ஓகேவா அதுதான் இங்கே வந்து திருத்தவான் உதவகத்து இவ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உத்ரேக்ஷ அலங்காரம் ஏன்னா சாயங்காலீன சூரியசிய ஸ்வத ரத்தம் ஏதத் சம்பாவனா சம்பாவனாத் இது பாவ சம்பாவனாத் இது பாவ சரியா அப்புறம் மேலே ஊர்ஜமுகை

அந்த சூரியனுடைய விநிஹிதம்னா வைக்கப்பட்ட திருஷ்டி யாருன்னா இந்த தபோ தபோதனை தபோதனை ஊர்துவ முகை தபோதனை அர்க்கபிம்ப விநிஹித திருஷ்டிபி ஊஷ்ம ஊஷ்ம பைகி தப்போதனைகி அதாவது இந்த தப் இந்த முனி முனி கூட்டமானது தன்னுடைய தலையை தூக்கிண்டு அந்த அர்க்கம் சூரியனுடைய பிம்பத்தில் வைக்கப்பட்ட பார்வையோடு இருக்கின்ற அந்த தப்போதனைகி மேலும் என்ன அந்த மூர்துவ முகமாக அதை பார்க்கறதுனால அந்த உஷ்மா அந்த உ உஷ்ணத்தை வந்து அப்படியே வந்து இவா பிபந்தி ஊஷ்மானம் சூரியனுடைய தாபத்தை பிபந்தி இவா குடிக்கிறமா குடிக்கிறதுனால குடிக்கின்ற மாதிரி இருக்கு ஊஷ்மை பாகா அந்த மாதிரி பரிபீயமான தேஜப்பிரசரகா இந்த மாதிரி அந்த தேஜஸை வந்து இவர் இந்த முனிஜனங்கள் வந்து குடிச்சின்ற பருகின காரணத்தினால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சூரியனுக்கே என்னென்னா விரல ஆத்தப்பக தனிமானம் ஆத்தப்பக தனிமானம் அபஜத்து அந்த சூரியனுக்கு இருக்கின்ற அந்த கொதிக்கின்ற ஆத்தப்பம் போய் ரொம்ப விரலம் விரலம்னா சொல்பம் சொல்பமான ஆத்தப்பத்தோட அந்த 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 ரவியினுடைய தனிமானம் அப்படிங்கிறது தனோர் தனிமா உங்களுக்கு வந்து இமனிச்சிங்கன்னு ஒரு பிரத்தியம் அங்கே அதனால அந்த தம் க்ஷீணதாம் அபஜத்து அந்த சூரியனுடைய தாப்பமே வந்து குறைஞ்சிப்பிடித்தான் இவா வந்து மேலே வந்து அதை தூக்கி பார்க்கறதுனால அந்த சூரியனுடைய அத்தனை உஷ்ணத்தையும் எடுத்துக்கிறா அப்படின்னா இவா வந்து அவ்வளோ வந்து ஒரு தேஜஸ்வந்தமா இருக்கா அப்படி இவா ஆயிட்ட காரணத்தினால அந்த சூரியனுடைய ஒளி அந்த தாப்பங்கிறதே குறைஞ்சான் புரியுறதா குறைஞ்ச மாதிரி இது எல்லாமே இங்கே வந்து ரிஷிபிகி பரிபீத்தவாத்து ரவேகே கிரணானாம் அல்பத்துவம் ஜாத்தம் இத்தி பாவக அந்த ரிஷிகளினால் குடிக்கப்பட்டதினால் அந்த ரவியனுடைய தாபம்ங்கிறது குறைஞ்சி போயிடுத்து அப்படின்னு சொல்றார் அப்படின்னா அந்த வேளையில வந்து சூரியனுடைய தாபம் வந்து அப்படி தபிக்கின்ற அளவுக்கு இல்லை அது தபிக்கின்ற அளவுக்கு இல்லாத காரணம் என்ன அப்படின்னா அது கவியினுடைய உக்தினால அந்த முனிவர்கள் வந்து அத குடிச்சி சொல்றா இவ சமஸ்கிருத பாதக ரவி அவலம்பத்தைது அம்பரதலாத்து அவலம்பத்தை அந்த ஆகாசத்தில் இருந்து அப்படியே வந்து அவலம்பத்தை அப்படிங்கறது தொங்கின் இருக்குங்கிற ஒரு அர்த்தம் இல்லைன்னா கீழே அந்த ஒளி வந்ததுன்னு அர்த்தம் அது எப்படி அந்த ஒளி இருக்கு அப்படின்னா ஆகாசத்துல வந்து அந்த சப்தரிஷி மண்டலம் அந்த சப்தரிஷிகள் வந்து தெரியறாளாம் தெரியும் போது இவனுடைய அந்த ரே இவனுடைய அந்த சூரியனுடைய ரேஸுங்கிறது அந்த பாதம் மாதிரி அந்த சூரியனுடைய பாதம் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸோ இந்த சப்தரிஷி மண்டலங்கள் வந்து ஆகாசத்துல வரும்பொழுது இவர் வந்து தன்னுடைய ரேஸை வந்து பயங்கரமா காமிச்சார் அப்படின்னா அந்த ரிஷிகள் மேல தன்னுடைய பாதத்தை போடுற மாதிரி ஒரு அவமரியாதை பண்ற மாதிரி இருக்குமா அதனால அந்த பாராவாத்தம் அந்த இது இருக்கு பாருங்க கபோதங்கள் அவைகளினுடைய பாதங்களுக்கு என்ன ஒரு பாட்டலர் ஆகுமோ என்ன ஒரு கலரோ என்ன ஒரு தன்மையோ அதையே வச்சுட்டு இருக்கு இந்த சூரியன் அப்படியா உத்ய உத்தியத் சப்தர்ஷி சார்த்த ஸ்பர்ஷ இவ சோ உத்தியத்து உதயம் மேலே எழு அந்த சப்தர்ஷி சார்த்தக அந்த சப்தர்ஷி சமூகம் இருக்கு பாருங்கோ அதனுடைய யக ஸ்பர்ஷகா ஸ்பர்ஷகன பாதத்தினால் தொடுவது அத்திய பரிஜிகிர்ஷையா அப்படின்னா பரிகர்த்தும் இச்சையா அவளை வந்து காத காலால ஸ்பர்ஷம் பண்ணக்கூடாது அது அதுலேருந்து நம்ம விலகி இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் அந் பரிஜிகிர்ஷையா இவ எல்லாம் திருப்பியும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து உட்பிரேட்சா அந்த ஓகே இங்கே வந்து அதிசயோக்தி போட்டிருக்கார் ஏன்னா வந்து ஓகே அது சொல்கிறேன் ஸோ வந்து ஸ்பர்ஷ பரிஜிகிர்ஷையா இவ சம்ஹிருத பாதக அந்த பாதத்தால் அந்த சப்த ரிஷிகளை தொடக்கூடாது என்கின்ற காரணத்தினால் சம்ஹிருத பாதக அப்படின்னா அடக்கி கொள்ளப்பட்ட சங்கோச்சித பாதக அப்படியே இழுத்துன்றது காலை அதனால பாராவத் பாராவத பாத பாட்டல ராக ரவி பாராவதம்ங்கிறது உங்களுக்கு வந்து கபோதங்கள் அவைகளு அந் அவைகளுக்கு என்ன ஒரு கலரோ அந்த மாதிரி ஒரு ஸ்வேத ரத்த வர்ணகா பாட்டலாக அந்த கலரை வச்சுட்டு ரவி அம்பரதலாத் ஆலம்பத அது வந்து அம்பரதலத்திலிருந்து அந்த மாதிரி அவாலம்பத்தை அவலம்ப அவதரத்து அர்த்தம் அதோ தேசே சமாத்தில வந்து பூஜ்யானாம் சப்தர்ஷீனாம் ஸ்வீய பூஜ்யம் சப்தர்ஷீனாஸ்பதர்மாதோச்சிதான் இது பாவ சரியா இங்க வந்து என்னன்னா அத்த ரஷ் சரணையோதே அப்படி பாதசேன அபேத அத்தியவசாயத்து அதிசயோக்தி சரியா அதே மாதிரி பாராவத பாத பாட்டல ராகஹனுங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு டைரக்ட்டா இவன்னு போட்டு உப்பமா போடாம இங்க வந்து லுப்தோபமா உங்களுக்கு சரியா இது ரெண்டுத்துக்கும் அனையோர் அங்காங்கி பாவேன சங்கரம் சரியா இருக்கா மேல படிவம் ஆலோசித்த அம்சஜாலம் ஜலம் மத்தியக தசிய மத்திய கதசுல்து மது அபார்ணவே சூரிய மண்டல அலட்சியத ஆஹ் சோ வந்து அந்த சூரிய மண்டலம் அலட்சியத அந்த சூரிய மண்டலமானது இந்த மற்ற ஜனங்களினால் லோகை அலக்ஷத பார்க்கப்பட்டது எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா ஆலோகி ஆலோகிதாம்சு ஜாலம் ஜலசயன மத்தியகதசிய மதுரி போகோ அதாவது இது வந்து இந்த இந்த விஷ்ணுவினுடைய நாபி ந நாபிகமலம் இருக்கு பாருங்க அதில் இருக்கின்ற அந்த மதுரி போகோ கலன் மதுதாரம் இவ நாபி நளினம் எப்படி வந்து அந்த விஷ்ணு வந்து பார்க்கடலில் இருக்கார் அவருடைய ஒரு நாபி நாபிகமலத்திலேருந்து நாபியிலேருந்து அந்த க கமலமானது எப்படி வந்து தெரியுமோ போல இந்த ஆலோகித அம்சுஜாலம் ஆலோகிதம் லோகித்தம்னாலே உங்களுக்கு ரெட்டு ஆலோகிதம்னா கொஞ்சம் செவந்து இருக்கின்ற இந்த அம்சுனா கிரணங்கள் அந்த கிரணங்களினுடைய ஜாலம்னா கூட்டம் இது எல்லாமே அந்த சூரிய மண்டலத்துக்கு போகிறது அது ஜலசயன அது அந்த ஜாலமானது பிரதிம் பிரதிம் ஆகதம் அபராரணமே அபராரணவேங்கிறது உங்களுக்கு வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த ஓஷன் சரியா அந்த வெஸ்ட் சைட் ஆஃப் ஓஷன்ல இந்த சூரியனுடைய அந்த ஒரு ஜாலம்ங்கிறது இட் வாஸ் ரிஃப்ளெக்டட் இந்த கொஞ்சமா ஈஷத் ரக்தமா இருக்கிறது ஆ அப்படி இதுதான் மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு ஆலோகித அம்சுஜாலம் பிரதிம் ஆகதம் அபரார்னவே சூரிய மண்டலம் அலட்சியத்தை பார்க்கப்பட்டது மேலும் அது எப்படி இருந்தது அப்படி அந்த சூரிய மண்டலமானது அதுக்கு என்ன கம்பாரிசன் அப்படின்னா ஜல சயன ஜலத்தினுடைய மத்தியத்தில் சயனம் பண்ணி இருக்கின்ற மதுரை போகோ அந்த விஷ்ணுவினுடைய விகலன் மதுதாரம் இவ நாபி நளினம் அந்த நாபிகமலத்திலிருந்து வெ வெளிவருகின்ற அந்த மதுதாரம் அந்த 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 தேனுடைய ஒரு தாரா அது போல இந்த அபரார்ணவே இந்த சாகரத்தில் இந்த சூரிய மண்டலம் அர்க்கத்தினுடைய பிம்பமானது அலட்சியத்தை பார்க்கப்பட்டது லோக லோகைகி சரியா இங்க விஷ்ணு நாபி நளினம் இவ சூரிய மண்டலம் ததா ஜாத்தம் இதி சாதிருஷ்ய வர்ணனாத் உபமா சரியா இதை இருக்கா மேல விகாய ஜரணிதலம் உன் முச்சிய கமலினி இவ ஆனால் கமலினி வனானி என்ன அப்படின்னா அம்பல அம்பர அம்பரதலம் விஹாய சோ அந்த சிவ சூரியனானது மேலும் என்ன பண்ணிட்டு அப்படின்னா அந்த இது அம்பரத்தை ஆகாசத்தை உட்டுட்டு உண்முட்சிய அப்புறம் என்னென்னா ஆஹா சாரி அம்பரதலம் விஹாய அந்த ஆகாஷ ககனதலத்தை விட்டுவிட்டு கமலினி ச உன்முட்சிய அந்த கமல வனங்கள் இருக்குது பாருங்கோ தாமரை நிரம்பிய ஒரு இடம் அதையும் விட்டுட்டு சகுனையக இவ திவசாவசானே அதாவது இந்த இந்த சூரியனானவன் பிரகாசிச்சுட்டு இருக்கான் ஆகாஷத்தில் அது பிரகாஷிக்கும் பொழுது தான் அந்த தாமரைகள் வந்து பூக்கும் அப்படி அப்படி தாமரையை பூக்க பூக்க வைக்கின்ற அந்த சூரியனானவன் அந்த ககனத்தலத்தையும் விட்டுவிட்டு அந்த க இது கமலவனத்தையும் விட்டுட்டு எங்கே போய் இருக்கான் அப்படின்னா தருஷிகரேஷூ பர்வத்த அக்ரேஷூச்ச ரவிகிரணாக ஸ்திதிம் திவசாவசானே ஒரு நாட் ஒரு நாட்டை ஒரு நாட் ஒரு டேனுடைய எண்டில் அவசானே தரு சிகரேஷு தருன மரம் மரத்தினுடைய சிகரங்களிலும் பர்வத்தினுடைய உச்சியிலும் ரவிகிரணாக ஸ்திதி அகூர்வத்தை தன்னுடைய ஸ்திதியை அந்த ரவியினுடைய சூரியனுடைய கிரணங்கள் அங்கு போய் இறங்கித்து எது போல அப்படின்னா இது போல பட்சிகளை போல ஒரு பட்சிகள் எப்படி வந்து ஒரு நாள் முடியறது அப்படின்னா அவைகள் போய் மரத்துல அடைக்கலத்தை பெற்றிருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு மரத்தை ரொம்ப இது மாதிரி இருந்ததுன்னா வல்சரை ஈகல் அந்த மாதிரி கழுகு மாதிரி பட்சிகள் மலை உச்சியில போய் உக்காந்துக்கும் ஸோ அவ அவைகள் வந்து அந்த நாளினுடைய எண்டில் எப்படி வந்து அந்த சக்குனையாக இவை சகுனி அந்த பக்ஷிகள் வந்து எப்படி போய் மரத்தையும் மலையையும் அடைக்கலமாக பெற்றுக்கொள்ளுமோ அதுபோல இந்த சூரியனானது அம்பர திவசாவசானே அந்த தேனுடைய எண்டில் அம்பரதலம் விகாய அந்த ஆகாசத்தலத்தை விட்டுவிட்டு கமலினி வனானி உன்முட்சியச்ச அந்த கமல வனங்களையும் விட்டுவிட்டு தருஷிகரேஷு பர்வத்திரேஷு ச ரவி கிரணாக சக்குனய இவ ஸ்திம் அகர்வது சரியா இங்கே வந்து சில பேர் வந்து சக்குனயா இவன்னு சொல்லும்போது டைரக்டாக இது வந்து உபமாலங்காரங்கிறார் சில பேர் வந்து இது வந்து ரொம்ப பிரசித்தமான உபமானம் இல்லாத காரணத்தினால் இதையும் உட்பிரக்ஷாங்கிறார் ரொம்ப சௌரியம் நீங்கள் எது எடுத்துக்கிற இடம் சரியா அதான் அதுக்கப்புறம்

அங்க வந்து இந்த சூரியன் வந்து மரத்து மேலே வந்து வந்துடுத்து அது சென்செட் ஆக போகிறது அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அந்த செகப்பான இருக்கின்ற அந்த ஆத்தபம் பாருங்கோ அது வந்து அதனுடைய கண்டம் வந்து எப்படி தெரியறதா அந்த மரத்து மேலே இருக்கின்ற அந்த சூரியன் முனிபிகி ஆலம்பித இவ தரவக க்ஷணம் அதிர்ஷ்டந்த அந்த முனிவர்களினால் தொங்க விடப்பட்ட அந்த லோகித வல்கலம் அதனுடைய அந்த செகப்பு கலர்ல போட்டுக்கிறாளே மர உரி அதை வந்து அந்த முனிவர்கள்லாம் வந்து அந்த மரத்து மேல காய போட்டிருக்கலாம் தொங்க போட்டிருக்கலாம் அது போல தரவக க்ஷணம் அதிர்ஷ்டந்த ஒரு க்ஷணத்துல அந்த மரங்கள் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது எந்த டைம்ல இந்த திவசாவசானே அந்த சூரியனானவன் தருசிகரம் வருதோனோ அந்த இடத்துல டக்குன்னு பாக்கிறதுக்கு ஒரு க்ஷணம் பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா சிகப்பா அந்த சூரியன் வந்து அங்க இறங்கும்போது இந்த முனிவர்கள் வந்து தன்னுடைய சிகப்பாக இருக்கின்ற அந்த வல்கலங்களை அங்க வந்து தொங்கவிடப்பட்ட மாதிரி தெரியலாம் காட்சி அளிக்கிறது சரியா இருக்காச்ச பகவதி சகஸ்திர

ஸோ வந்து அந்த அந்த சந்தியா காலம் சந்தியா காலம்ங்கிறது என்ன நல்ல செகப்பாக தெரியிறது எப்படி அப்படி சாயங்காலம் அந்த சந்தியா பிரதோஷ கால சமதிருஷ்யத்தை சமாவ சமவாலோக்கிய அப்படின்னா அஸ்தம் பகவதி அஸ்தம் உபகத்தை சதி அந்த பகவானான சஹசிரதீதித ஆயிரம் கிரணங்களை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த தஸ்மின் சூர்யே அஸ்தம் அஸ்தாச்சலம் உபகதே அஸ்தம் அடைகின்ற தருணத்தில் அபரார்ணவ தலாது அந்த பஷ்சிம சாகரத்தினுடைய அந்த மேற்கு கடல் அதனுடைய தட்டத்திலிருந்து உள்ளசந்தி மேலே கிளம்புகின்ற உத்தீபியமானா வித்ருமலதா இவ அதாவது அந்த வெஸ்ட்டில் சன்செட் ஆகும்பொழுது அங்கேந்து ஏதோ ஒரு சிகப்பா ஒரு கொடியானது மேலே வர மாதிரி தெரிஞ்சுதான் அந்த சந்தியா காலமானது காட்சி காட்சி அடிச்சது அந்த சந்தியாவானது ஃபார் செகண்ட் சரியாக்கா அதுக்கப்புறம் ஏக தேச

ஆ ஆஹ் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆசிரம பதமானது இப்படி இருந்தது எப்படி அப்படின்னா எஸ்யாம் அப்படிங்கிறது எந்த சந்தி வேளையில் ஆபத்தியமான தியானம் அதாவது தியானம் ஆசிரம பதம் அங்கு வந்து என்ன அப்படின்னா ஆபத்தியமான தியானம்ங்கிறது அந்த ரிஷிகளினால் செய்யப்பட்ட ஒரு தியானம் அது எந்த ஆசிரமத்திலோ அந்த ஆசிரமம் தம் சரியா அதுக்கப்புறம் ஏகதேச துக்கியமான ஹோமதேனு தேனு துக்த தாரா துவனித தன்யதரா அதி மனோகரம் சோ வந்து ஏகதேசம் அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு பகுதியில் துக்கியமானாக யாஹா ஹோம ஹோம அந்த அதாவது துக்கியமானாகங்கிறது அந்த மாட்டுல இருந்து பால் கறக்குறா எந்த மா எந்த மாதிரி மாடுனா ஹோம ஹோமார்த்தம் வச்சுட்டு அந்த பசுக்கட் பசுக்கிட்டேந்து அது அவைகளுடைய ஒரு துத்ததாராக அவைகளுடைய ஒரு பாலனுடைய அந்த பிரவாகம் அத அந்த அந்த தாரா அந்த தாராணாம் அந்த பிரவாகத்தினுடைய ஒரு துவனிதைஹி சப்தத்தினால் பால் கறக்கிறா ஹோம தேனுலேந்து ஹோமத்துக்கோசரம் அந்த பசுக்கிட்டேந்து கலக்கற கறக்குறா அது கறக்கும் போது வர சப்தம் அந்த துவனிதைஹி தாசாம் துவனிதைஹி அந்த சப்தங்களினால் தன்யதரம் ரொம்ப புண்ணியமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப மனோகரம் ரொம்ப அழகாகவும் இருக்கின்றது அந்த ஆசிரம பதம் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் அந்த ஆசிரம பதத்துக்கு போகிறது ஃபஸ்ட்டு இது வந்து தியானம் செய்கின்ற இடமாக இருக்கிறது அந்த ஆசிரமம் இன்னொன்று அதே ஆசிரமத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு பகுதியில் அந்த ஹேம ஹோமதேனுலேந்து கறக்கப்பட்ட அந்த பால் கறக்கிற சத்தமும் அதனால் ரொம்ப புண்ணியமாக்கப்பட்ட ஆசிரமம் அதே சமயத்தில் ரொம்ப அழகாகவும் இருக்குது அதுக்கப்புறம் அக்னிவேதி விகீரியமான ஹரித் குஷம் அக்னிவேத்யாம் அந்த வன்னியஸ்தாபன அந்த அந்த பூமி இருக்குது பாருங்கோ அதில் விகீரியமானாக அங்கங்கே நல்ல பரப்பப்பட்ட ஹரிதக நல்ல ஹரித் வர்ணமாக இருக்கின்ற தர்பங்கள் குஷங்கள் அந்த தர்பைகள் அதோடு இருக்கின்ற ஆசிரம பதம் அந்த ஆசிரம பதம் அவ்வாறாக இருந்தது மேலும் ரிஷி குமாரி காபிகி இதஸ்ததா விக்ஷிப்பியமான திக் தேவதா பலி சித்தம் அந்த ரிஷி குமாரிகள் அவ அவள்னால இதஸ்ததா இங்கியும் அங்கேயுமாக விக்ஷிப்பியமான அங்கெங்கியும் வச்ச திக்தேவதா அந்த திக்கு பாலக்கர்கள் அவாளுக்கு செலுத்தப்பட்ட ஒரு சித்தம்ங்கிறது அந்த பலிக்கு பலி இடற இடறதுக்கோசரம் வைக்கிற ஒரு சாப்பாடு அது அதோடு இருக்கின்ற ஆசிரம பதம் அவள் சரியா இருக்கா மேலும் என்ன அப்படின்னா எங்கெழுந்தோ ஒரு அஜாத்தானே விஹிருத்திய விசாரணத்தை விட்டுட்டு திவசாவசானே அந்த தினத்தினுடைய எண்டுல பரிவர்த்தமானா திரும்பி வர லோகித தாரகாக ரொம்ப சிகப்பான அந்த மொழியை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த கபிலவர்ணாகா தேனவக தப்போவன தேனவக அந்த தேனுக்களை போல என்ன இந்த சந்தியா பட்சத்தில் சொல்லணும்னா என்னென்னா அந்த சந்தியாவானது லோகித தாரகாகா அதா அதாவது ரத்த சூரிய சம்பர்க்காத்து ரக்தவர்ணாக அந்த சந்தியா காலமானது அதனால் தாரகாக அந்த மாதிரி அந்த மாதிரி செகப்பார சமயத்தில் நட்சத்திரங்கள் அப்புறம் கபிலாக அவைகள் வந்து பிங்களவர் சந்தியாக சாயம் வேளா தபோதனை அந்த செய்யற அந்த முனிவர்களினால் பார்க்கப்பட்டது சந்தியாயாக ஆசிரம தேன் வாஷ பூர்ண சாதிஷ்ய வர்ணனா துபமாலங்காரம் எப்படி வந்து அங்கேயும் தெரிஞ்சுட்டு கடைசியில் அந்த ஆசிரமேனு தேனுக்கள் வந்து அங்கே வருமோ அது போல இந்த சந்தியா காலம் முடிஞ்சு அங்க வந்து லோகித தாரகாகாங்கிறது அவைகளினுடைய கண்ணுக்கு போகிறது இங்க வந்து அந்த தாரகைகளுக்கு போகிறது நட்சத்திரங்களுக்கு அப்படி அவைகளை இந்த தபோதனைகி அதிர்ஷ்டத்தை இந்த தப்போ தபஸ் இந்த முனிவர்களினால் பார்க்கப்பட்டது சரியா அதுக்கப்புறம் அச்சிரப்புரேஷிதே அச்சிர

அந்த சூரியன் உடனே வந்து இந்த இந்த அதாவது சூரியனும் கமலமும் உனக்கு உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு நாயக பாவம் ஏன்னா சூரியன் உதிச்சுதுன்னா கமலம் விரியும் சூரியன் அஸ்தமாயிடுச்சின்னா கமலம் வந்து மூடிடுங்கிறது நம்ம நிறைய ஸ்லோகங்களில் பார்த்துருக்கோம் ஸோ வந்து அச்சீர புரோஷித்தை இங்கே வந்து சீக்கிரம் போயிட்ட அந்த சவிதரி அந்த அந்த சூரியனானவது ஆனது அஸ்தமான அஸ்தமனம் ஆனப்புறம் இந்த கமலங்களினுடைய அந்த கமலமுகுல கமல கமலமுகுல கமண்டலு தாரிணி சித துகுல பரிதானா ஸோ வந்து இவைகளுக்கு என்னன்னா இந்த கமலங்கள் வந்து அவைகள் வந்து அந்த கமல முகுலமேவ ஆத அதை தரிச்சுன்ட்ருக்கு அதுக்கப்புறம் ஹம்ச சித துகுல வசானா அதாவது ஹம்சங்கள் அவைகளே சிததுக்குலானி ஸ்வேத ஒரு வெள்ள துணி மாதிரி அதை போட்டுன்ட்ருக்கு அப்புறம் மிருணால தவல யக்ஞோப வீதி யக்ஞோப வீதினி மிருணாலம்ங்கிறது உங்களுக்கு வந்து தாமரையினுடைய தண்டு அவைகளே வந்து ஒரு தவல யக்ஞோப ஒரு சுவேத யக்ஞ சூத்திரம் போல இருக்குது அப்படி இருக்கின்ற இந்த மதுகர மண்டலாட்ச வலயம் அதாவது அந்த கமலமானது சூரியம் அஸ்தமானப்புறம் மூடிக்கிறது மொட்டாயிடுறது அந்த முட்டே வந்து என்னென்னா ஒரு கமண்டலு போல கமண்டலுவை இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது அந்த நாயகன் போனதுனால இந்த கமலம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சந்யாசி என்னெல்லாம் பண்ணுறாளோ அது மாதிரி இருக்கான் இது ஸோ கமல முகுல கமண்டலு தாரிணி அந்த கமலங்களனுடைய முகுலமே ஒரு கமண்டலு போல அதை தரித்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் ஹம்சசித துக்குல பரிதூனா அப்படின்னா அங்கே வந்து பரிதானா அந்த அன்ன பக் இருக்கு அதனுடைய அந்த வெண்மையே வந்து இவ வந்து வெள்ளை கலர் ஆடை போட்டுட்டு மாதிரி இருக்கு மிருணால தவல யக்னோப வீதினி மிருணா மிருணாலம்ங்கிறது தாமரை தண்டு அதனுடைய தவலம் அந்த வெண்மை அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பூணல் போட்டுன்றிருக்க மாதிரி இருக்கு மதுகர மண்டலாட்ச வலயம் அங்க சுத்திருக்கிற வண்டுகள் வந்து எப்படி அப்படின்னா இது அது பேர் என்ன ருத்ராட்சமாவில் வந்து அவைகள் போட்டுன்னு மாதிரி உத்வகந்தி கமலினி தினபதி சமாகம விரதம் இவ ஆச்ச ஆச்சரது ஸோ அந்த 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 சூரியனானவன் திருப்பியும் தன்னோட எப்படி வந்து ஒரு சமாகமத்தை வச்சுப்பானோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் அது இந்த மாதிரி இருக்குது இது சொல்லும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாயகன் இல்லைன்னா ஒரு நாயிகா வந்து எப்படி இருப்பா அப்படின்னா அவள் வந்து இந்த கமண்டில் வச்சுட்டு ஒரு ஒரு தாபசி மாதிரி இருக்கா அவள் வந்து செகப்பு கலர் ஆடையை போட்டுருக்கா மிருணாலதவ யக்ஞோப வீத்தினி அவள் வந்து யக்னோப்ப வீத்தம் போட்டுருக்கா அதுக்கப்புறம் கை கழுத்தில் வந்து இது போட்டுருக்காள் ருத்ராட்சத்தை போட்டு எப்படி வந்து ஒரு நாயிகா நாயக்கனுடைய பிரிவில் இருப்பாளோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்த கமலியா கமலினியானது காட்சி அளிக்கிறது ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்தேன்னா சவித்ரு துல்லியே பத்தியோ புரோஷித்தே சதி கமல மூகுலம் இவ கமண்டொலுகூ தம் தாரயதி தாரயந்தி ஹம்சவத்து ஸ்வேதம் தத் வசனம் ததத்தி அதாவது அந்த தாமரையினுடைய முட்டை போல இருக்கின்ற அந்த கமண்டுலவச்சுட்டு இருக்கா ஹம்சவத்து ஸ்வேதம் அன்னப்பறவையை போல வெள் வெண்மையான ஒரு க்ஷௌம வசனம் இந்த துணியை வளம் அணிஞ்சின் இருக்கா மிருணாலவது தவள யஜ உபவீதம் தாரயந்தி ஒரு தாமரை தண்டு போல வெண்மையான அந்த யக்ஞோப வீதத்தை போட்டுருக்கா மதுகர மண்டலவத்து அக்ஷவலயம் அந்த மதுகரங்களினுடைய வண்டுகளினுடைய கூட்டம் போல இருக்கின்ற அந்த ருத்ராட்ச வலயத்தை போட்டுன்ட்ருக்கா ததானா காச்சிது விரகிணி நாயிகா தினபதி துல்லியசிய பத்தியு

சரியா எப்படி வந்து அந்த ஒரு ஒரு நாயிகாவானவள் நாயகன் கடமின் அப்புறம் அந்த மாதிரி ஒரு கமண்டுலுவை எடுத்துண்டு அதாவது இதுக்கு சொல்லும்போது கமல முகுலம் முகுலமேவ கமண்டுலுகு அங்க வந்து அந்த கமல முகுலவத்து கமண்டலுகு இங்க வந்து ஹம்சசித துக்குவில் ஏவ பரிதானா அந்த அங்க வந்து அந்த ஹம்சசித துக்குவில் வத்து பரிதானா மிருணால தவல ப அங்கே அங்க வந்து அந்த மிருணால தவலத்துக்கு என்ன ஒரு வெண்மை இருக்குமோ அது போல ஒரு பூனலை போட்டுருக்கா மதுகர மண்டா இங்க மதுகரமே மண்டாக்ஷ ம மண்டல அக்ஷவலயம் அங்கே வந்து அந்த மதுக்கரங்களினுடைய கூட்டம் போல் இருக்கின்ற அந்த இது அக்ஷ ருத்ராட்சத்தை தாரயந்தி உத்வகந்தி போட்டு அந்த கமலினி தினபதி தினபதி சமாகம விரதம் இவ ஆச்சது ஸோ இது சொல்லும்போதே நமக்கு வந்து ஒரு சமாசோக்தி வந்து வியங்கியமாக ஒன்று இன்னொன்று நாயகா நாயகா பாவம் வந்து வியங்கியமாக தெரிகிறதுனால அவங்களுக்கு வந்து இங்கே வந்து சமாசக்தி அலங்காரம் சரியா அதுக்கப்புறம் ஆச்சரத்து இவ இத்த உத்ரேக்ஷா ரூபகம் ஏதேஷாம் அலங்காரானாம் பரஸ்பரம் ஏக பரஸ்பரம் ஏகாஷ்ய அனுப்பிரவேச ரூப அலங்காரம்

ஹனுமான் வந்து சுந்தரகாண்டத்துல சீதையை தேடி போகும்போது அந்த பிரம்மவாதினி அவளுக்குதான் அந்த லெவல்ல இருக்கிறவாளுக்கு தான் சீதைக்கு வந்து அந்த இதுல வந்து ஹனுமான் வந்து இதுல தேடிண்டு போவார் லங்கையில வந்து சீதை எங்கன்னு தேடி போவார் அப்ப வந்து சந்தியா கால மனஷ்யாமா துருவம் ஏசியதி ஜானகி நதியம் செய்யுமாம் சுபஜலாம் சந்தியார்த்தம் வரவர்ணினி இந்த சந்தியா காலத்தில் இங்கே வந்து சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு சீதா வருவா அப்படின்னுட்டு ராமாயணத்தில் ஒரு கொட்டேஷன் இருக்குது ஸோ அவளுக்கு அவளுக்கு வந்து பூனல் இருந்தது ஆமாம் ஸோ இது இப்போ இவர் சொல்றது அதை வச்சுன்ட்ருக்கலாம் நம்ம வந்து ஸ்திரீகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி பிரம்மவாதினி ஸ்திரீகளுக்கு அந்த காலத்தில் இருந்தது சரியா ஓகேவா இதோட இன்னைக்கு கிளாஸை நான் நிறுத்தி